இந்த பேரவை விழாவை பற்றி ஜனவரி மாதத்திலே தலைவர் அவர்களும் பேரவை விழா குழுவினர் அவர்களும் என்னிடம் இந்த வருடம் பலவிதமான நடனங்களை பல தடவை நாம் நடத்திவிட்டோம். போன தடவை சிலப்பதிகார நாட்டிய நாடகத்தை நடத்தினோம். அதற்கு முன்பு ஒன்பான் சுவைகளை நடத்தினோம். இப்பொழுது உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கும் கிராமிய கலைகளையும் கொண்டு வர வேண்டும் என்று என்னை பல தடவை பல பேர் சொன்னார்கள். நான் சொன்னேன், நீங்கள் தேடுங்கள், கிடைக்கவில்லை என்றால் நானும் தேடுகிறேன் என்று. அப்படி பல மாதங்கள் தேடி கடைசியிலே தஞ்சை தமிழ் பல்கலைக்குழுவில் நாடகத்துறையில் டாக்டர் பட்டம் பெற்று பல நகரங்களிலும் பல மேடைகளிலும் பல நாடுகளிலும் நடித்த ஒரு குழுவினுடைய தொடர்பு நமக்கு கிடைத்தது. அவர்களுடன் பல தடவை பேசினேன். கதைகளை அனுப்பி வையுங்கள் என்னவென்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். கடைசியாக கிராமிய கலையும் முறைப்படியாக இருக்கக்கூடிய சம்பிரதாய நடனக்கலையான சதுர் பரதத்தையும் ஒன்று வைத்து இருக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அதனுடைய கதையும் வசனமும் பாடலும் ஒருங்கே அமையப்பட்ட ஒரு கதை இருக்கிறது, அது நந்தன் கதை என்று சொன்னார்கள். இந்த நந்தன் கதை என்கிறார்களே என்ன என்று என்னிடம் பல பேர் கேட்டார்கள். இந்த நந்தன் கதை என்பது அதாவது சேக்கிழாரும் பெரிய புராணத்திலே திருநாளை போவார் புராணம் என்று இருக்கிறது. அந்த திருநாளை போவார் புராணம் என்னவென்று கேட்டேன் என்றால், கிராமத்திலே ஒரு தாழ்வு ஜாதியிலே பிறந்தவன் சிவபெருமானை வணங்க சிவபெருமான் மேல் பக்தி கொண்டு முக்தி அடைய பல முயற்சிகள் செய்கிறான். அப்படி செய்யும் பொழுது ஏற்பட்ட பிரச்சனைகளை அவன் சந்திக்கிறான். இதை 13 நூற்றாண்டிலே சேக்கிழார் திருநாளை போவார் புராணம் என்று எழுதியுள்ளார். அதற்கு பிறகு இதை தழுவி 19 நூற்றாண்டில் கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கள் நந்தனார் கீர்த்தனை என்று எழுதியுள்ளார். அந்த நந்தன் கீர்த்தனை தான் பல நாடகங்களிலும் பல மேடைகளிலும் பரதநாட்டிய நாடகமாக வள்ளி திருமணம் சீனிவாச கல்யாணம் போல் நாம் பார்த்திருக்கிறோம். இதை தழுவி தற்கால நாடகாசிரியர் இந்திரா பார்த்தசாரதி என்பவர் இதே நந்தனை நந்தன் கதை என்று எழுதி அவர் உண்மையிலேயே அந்த ஒரு 10 நூற்றாண்டு காலத்தில் எப்படி இந்த கிராமத்திலே குறிப்பாக சோழ நாட்டிலே இந்த ஜாதி பிரச்சனைகள் இருந்திருக்கும் என்று எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய பொழுது இந்த கதை அந்த வார்த்தைகள் பல கூர்மையாக உபயோகிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஜாதி பெயர்கள் வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை உறுதிப்படுத்தும் நோக்கத்திலேயே மிகுந்த சங்கடத்துடன் பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருப்பி திருப்பி சொல்கிறேன், மிகவும் சங்கடத்துடன் பயன்பட்டுள்ளன. ஆதலால் இதில் ஏதாவது பிழையிருக்கும், அந்த ஜாதி வார்த்தைகள் பிழையிருக்கும், அதை பொறுத்துக்கொள்வோம். அது நாடக ஆசிரியரின் உண்மையான எழுத்து. நாங்கள் பல தடவை அதை குறைத்து இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறோம். இதில் அடுத்த இது என்னவென்றால், இது மனுஸ்மிருதிக்கும் வர்ணாசிரம தர்மத்தை திருப்பி திருப்பி கூறும் மனுஸ்மிருதிக்கும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பிறப்பொக்க எல்லா உயிர்க்கும் என்ற இரண்டு சிந்தனைகளுக்கும் ஏற்படக்கூடியவை ஒரு கிராமிய பண்பாட்டில் ஒரு போராட்டமாக ஒரு தொட்டிலில் உறங்கும் குழந்தைக்கு ஒரு பார்வையற்ற பிச்சைக்காரி இந்த கதையை சொல்வது போல் ஆரம்பித்து அதுபோலே முடிக்கிறோம். இதற்கு பிழைகள் இருப்பின் அமைதியாக பார்த்து குற்றம் செயற்குற்றம் சொற்குற்றம் அவைகளை மன்னித்து இக்குழுவையும் பேரவையும் ஆதரித்து மகிழ்ந்து பார்த்து கோரி உங்களை வேண்டி வணங்குகின்றேன். இதோ நந்தன் கதை. எனக்கு இல்ல கபடு ஒன்னும் மனசில் இல்ல
கண்ணுள்ள மனச உங்க கதைய நானும் சொல்ல போறேன். கண்ணுள்ள மனச உங்க கதைய நானும் சொல்ல போறேன். சாதி மத பேதம் முன்னு சண்டை அது எனக்கு இல்ல. சாதி மத பேதம் முன்னு சண்டை அது எனக்கு இல்ல. தீண்டாம கொடுமை எல்லாம் பார்க்க எனக்கு கண்ணும் இல்ல. தீண்டாம கொடுமை எல்லாம் பார்க்க எனக்கு கண்ணும் இல்ல. கண்ணு ரெண்டு எனக்கு இல்ல. கபடு ஒண்ணு மனசில் இல்ல. கண்ணுள்ள மனச உங்க கதைய நானும் சொல்ல போறேன். கண்ணுள்ள மனச உங்க கதைய நானும் சொல்ல போறேன். குத்தங்கூற சொல்லவில்லை குமுற மனச கொட்ட வந்தேன். குத்தங்கூற சொல்லவில்லை குமுற மனச கொட்ட வந்தேன். உத்தமர்கள் உங்க கிட்ட உண்மையத்தான் சொல்ல போறேன். உத்தமர்கள் உங்க கிட்ட உண்மையத்தான் சொல்ல போறேன். கண்ணு ரெண்டு எனக்கு இல்ல. கபடு ஒண்ணு மனசில் இல்ல. கண்ணுள்ள மனச உங்க கதைய நானும் சொல்ல போறேன். கண்ணுள்ள மனச உங்க கதைய நானும் சொல்ல போறேன். கண்ணுள்ள மனச உங்க கதைய நானும் சொல்ல போறேன். அந்த கதை சொல்ல போறேன். அந்த கதை உங்க கதை. அந்த கதை சொல்ல போறேன். அந்த கதை உங்க கதை. அப்புறணி ஜனங்களுக்கு அடி வைத்த பிசையுங்க. அப்புறணி ஜனங்களுக்கு அடி வைத்த பிசையுங்க. கண்ணு ரெண்டு எனக்கு இல்ல. கபடு ஒண்ணு மனசில் இல்ல. கண்ணுள்ள மனச உங்க கதைய நானும் சொல்ல போறேன். 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 ஏ மாரிமுத்தே, மாட்டை ஓட்டிட்டு வாடா, திருவிழா ஆரம்பிச்சாச்சு, வாடலே. என் கண்ணே ஆறாரோ அறிகிறரோ, நான் சொல்லுகிற செய்திகளு, நான் சொல்ல போற செய்திகளு, நான் சொல்லுகிற செய்திகளு, நான் சொல்ல போற செய்திகள். Thank you.
வணக்கங்க. என் பேரு நந்த. அழகு அழகுன்னு அலையிறவன், இதாங்க எங்க பரச்சேரி. கல்லே கைலாசம்னு நினைக்கிற காட்டு மிராண்டி பசங்க. சாமிக்கும் கல்லூத்தி கும்பிடுறானுங்க. இவனுங்களை எப்படியாவது மாத்தணும். என்ன செய்யலாம்? டேய் டேய் பரட்ட, டேய் பரட்ட, ஏய் பரட்ட. காசு பணமும் கல்லு தண்ணி இருந்தா போதும், என் கவலை எல்லாம். ஆமா, அழகு அழகுன்னு என் கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரியணும்? பறையனா படைச்ச சாமி எனக்கு கண்ணையும் கொடுத்தது தப்பு. கண்ணுலையா தெரியுது அழகு, மனச துறந்தது தப்பு. பறையன மனுஷனாக்கினது மனசு, மனச துறந்தது சாமி. நந்த மனசு திறந்தா போறீங்களா? மத்தவங்க மனசு திறக்க வேணாம். அழக பார்க்க ஒருத்தன், அழுக்க பார்க்க இன்னொருத்தனா. இவனுங்க போக்க மாத்தணும். அடே அடே டேய், மனச திறந்து பாருங்கடா, கண்ணுக்கு தெரியும் அழகு. டேய் மனச திறந்து பாருங்கடா, கண்ணுக்கு தெரியும் அழகு. அவன் அப்படி கேடுறான் மனதுல. அடே மனச திறந்து பாருங்கடா, கண்ணுக்கு தெரியும் அழகு. அன்னைக்கு திருப்பங்கூர் கோயில ஆன குட்டி, ஆஹா, அது அழகுன்னு உணராதவன் மட்டி. அது ஆடுன ஆட்டம் அழகுன்னு உணர்ந்ததுக்கு கிடைச்ச வட்டி. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு. புனித்த புருவமும்
பனித்த சடையும் பவளங்கோல் மேனியில் பால் வெண்ணீரும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அழக உணர்ந்த பக்தர் அழகா சொல்றத கேளுங்க, திரும்ப திரும்ப பிறக்கணுமா? எதுக்காக? அழகா இருக்குது சாமி, அதை திரும்ப திரும்ப கும்பிட. பிறவி எதுக்காக? அழக கும்பிட. அழகுன்னா என்ன? அந்த பொண்ணு, அது ஆடுன ஆட்டம், அது கும்புற சாமி, எல்லாம் தான். பாப்பார சாமி அழகு. இந்த பறை எங்க எப்படி பாப்பான் ஆவது? பாப்பார சாமிய கும்பிடணும், இல்லாட்டி நம்ம சனங்க மாதிரி. சிவசிவா சிவசிவா, என்னைக்குதான் இவங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்க போறியோ ஆண்டவனே. அந்த பொண்ண பார்க்கத்தான் இந்த வேஷம், இல்லாட்டி நாங்க ஊருக்குள்ள நுழைய முடியுங்களா? திருப்புங்கூர் வந்தாச்சு. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு! அதோ போகுது அந்த பொண்ணு. அம்மா, என் பேர் நந்தன். என்ன வேணும்? அழகு கடிமை. உங்ககிட்ட ஒரு வார்த்தை. அழுக்கில் பிறந்த உடம்பு, அழக தேடி அலையுது மனசு. என்ன சொல்றீங்க? மனுஷனா பிறந்த புண்ணியம்,
அன்னைக்கு உங்க ஆட்டத்தை பார்த்தது கண்ணு. உடம்பு கொண்டு சாதி, மனசுக்கு தெரியுங்களா இந்த செய்தி? நீங்க என்ன சொல்றீங்க? அழக உணர்ற மனசு அடியனுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். அழகா? யார் அழகு? நீங்க. நீங்க ஆடுன ஆட்டம், நீங்க கும்பிடுற சாமி. நீங்க யாரு? சாதியிலே வந்த தீமை அழகு உணர்ந்தும் சொல்ல முடியாத ஊமை. அதான் சொல்றீங்களே. சொல்ல வச்சது உங்க அழகு. ஏன் உடம்பா? உடம்புல இல்ல அழகு, உணர்றவங்க மனசுல இருக்க அழகு. நல்லா பேசுறீங்களே. பேச வச்சது உங்க ஆட்டம், பாட வச்சது உங்க சாமி. பாடுவீங்களா? பாடட்டுமா? குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க. நான் சாதியில பறையேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? உடம்பு கீழ் சாதிதான், மனசுக்கு சாதி இல்லன்னு இப்பதானே சொன்னீங்க. அதுக்குள்ளாரவா உடம்ப பத்தின நினப்பு? எல்லோருடைய கண்ணுக்கும் என் உடம்பு தானே தெரியுது. நான் நடனம் ஆடினப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? என் உடம்பா? இல்ல. பின்ன? நடராசர், நீங்களே நடராசர் ஆயிட்டீங்க. இப்ப என்ன தெரியுது? அபிராமியா? நடராசரா? அபிராமியா, அதுதான் என் பேரு. அபிராமி. அபிராமியும் நடராசரோ, கண்ணுக்கு தெரியறது அழகு அவ்வளவுதான். பறையனோ பாப்பானோ அழகுன்னு உணர்றவங்க இருந்தா தானே அழகுக்கே அர்த்தம். எனக்கு ஒரு ஆசை. சொல்லுங்க. திருப்பங்கூர் கோயில போய் சாமி கும்பிடணும். இதுக்கு உங்களால உதவ முடியுமா? நானா? நான் என் சேரி ஜனங்களை என் வழிக்கு மாத்திட்டு வர்றேன். அவங்கள சில பேரையும் கூட்டி ஆடுறேன். பல்ல சாமியை கும்பிட்டு அடுக்கல படுற பயிலுவோ. பாப்பார சாமின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கோயிலுக்குள்ளார நான் எப்படி உங்களை அழைச்சிட்டு போக முடியும்? அது எனக்கு தெரியாது. கோயிலுக்குள்ளார போகணுங்கறதான் என் ஆசை. நாங்க சாமிய பார்க்க கூடாதுதா? காளமாடு மறைச்சிட்டு இருக்குதே. காளமாடா இல்ல சாதி தர்மமா? சாதி தர்மம் தான். காளமாடா உட்கார்ந்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுங்க, இது விலகி நாங்க சாமிய பார்க்கணும். இதான் என் ஆசை. பரச்சேரியை அக்ரஹாரமாக்க பார்க்கிறேன், சிவபூஜைங்கிறான், சித்தம் பழங்கிறேன். சேரியில் இல்லா வழக்கம்னா முளையிலேயே கிள்ளி எரியணும். முத்த விட்டா போச்சு. பூநூலை மாட்டின்றுவேன் பறையன். பாவாட வந்து சொன்னான். என்ன? நந்தன் பண்ற பிரச்சாரம். என்ன?
பரச்சாமி வேணா, பாப்பாரச்சாமி வேணும், அப்புறம் அழுக்குச்சாமி வேணா, அழுகுச்சாமி வேணும், காட்டுச்சாமி வேணா, நாட்டுச்சாமி வேணுங்கிறன். அப்புறம் மனுஷாளுக்கு மனுஷ அடிமை, அது பண்ணக்கார வச்ச சட்டம்னா நந்த நாக்கு நீண்டா என்ன ஆகும், பறையாளுக்கு வரும் நாட்டாமை. சரிதான், புலைய ஆள்ற நாட்டுல நாளைக்கு புல்லு புடுங்கறது ஆறு. ஆமாதான், மீராச பார்த்து சொல்லுவோம், சாதி தர்மம் போனா நாதி எத்து போவோம். நான் ஒண்ணு சொல்லுவோம். என்ன? நம்பரை தீர்த்து கட்டுற வழி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நமஸ்காரம். அடியேன் திருப்பூங்கூர் கோயில் குருக்களாக்கும். ஓ நமஸ்காரம் நமஸ்காரம். யார் வேணும் உங்களுக்கு? உங்க ஊர்ல லந்தன்கிற பறையர் உண்டோ? உண்டு. சாமி தரிசனம் பண்ணணுமாக்க அவனுக்கு? எங்கய்யா? திருப்பூங்கூர்ல அபிராமி காலண்ணா உழுந்துருக்கன். ஓ அந்த கோயில் தாசியோ? அவளேதான். அவளை கோயிலுக்குள்ள உடுருடு, அவ பிடிக்கிறாம இருக்க புடிவாதவும். ஓய் அந்த தாசிகிட்டே இருந்து இந்த அபிநயத்தை நன்றாவே கத்துட்டு கேலி பேசாதீங்கன்னு போய். ஓ அவளண்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன், கேட்கல போய், மொரண்டு முடிக்கிறாங்கன. ஓய் கஷ்டம் தானே ஓய். ஓய் என்னங்கணம் கஷ்டங்கிறேள், தாசி பொண்ண சமாளிக்கிறது கஷ்டம் தானே. வம்பு பேசாதீங்கணும் போய், இதுக்கு ஒரு பயில் சுருமியா. நந்தனை எதற்கு பார்க்க வந்தேள்? நந்தனுக்கு புத்தி சொல்ல வந்தனங்களும். நந்தன் கேட்க மாட்டன். ஏன் காணம், ஒரு பழையனுக்கு அத்தனை வீம்பாகணும், தட்டி கேட்க ஆள் இல்ல. தட்டி கேட்டா போறாது ஓய், தந்திரத்தாலே என்ன ஜெயிக்கணும். என்ன கால சொல்றேள், ஒரு நந்தனை அடக்கி போட்டா நாளைக்கு 9 நந்தன் கிளம்புவன். அதனால நந்தன் போற வழி போகட்டும், அவனை பக்தனாக்கி அழிப்போம். அடா புரியலடா. புத்தன் கதை தெரியுமோ? தெரியும். வைதிக தர்மத்தை எதிர்த்தவன். அவன் ஸ்தாபித்த மதம் எங்கே? அவரோட வயிற்றுள்ள. எப்படி 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 சொல்லுங்க சொல்லுங்க. எதிரியை ஒத்துக்கிற தந்திரமாக்கும். அப்படின்னா அவதாரமாக்கினோம் புத்தனை, அவனோட போச்சுன்னா அவன் சிந்தனை. அது மாதிரி இந்த ஊர்ல இருக்கிறவா யோசனை நந்தன் பண்ணட்டுமே சாதனை செய்தா, அதுவே அவன் அடைய போற வேதனை. நடக்க வேண்டியத பத்தி பேசல, வந்த வேலையை விட்டுபிட்டு எதையோ பேசிக்கிட்டு இருக்கல. இந்த வருஷம் கோயில் திருவிழா பண்ணி ஆகணும், அத பத்தி பேசுங்கனாக்க எதையோ பேசிக்கிட்டு இருக்கல. ஆமாப்பா, இந்த வருஷம் நம்ம ஊரு முனியசாமி கோயிலுக்கு நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கணும்ப்பா. வள்ளி திருமண நாடகம் இருக்கு, பவளக்குடி நாடகம் இருக்கு, அரிச்சந்திரன் நாடகம் இருக்கு, மதுரவீரன் நாடகம் இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு நாடகம் போடலாம்ல. நீ சொல்ற சரிதான், நாடகம்லாம் வைக்கலாம். நாடகக்காரனை கூட்டி வரணும், அப்புறம் கொண்டு போய் விடணும், அப்புறம் வருவேன், கல்லு கேப்பேன், சாரையன் கேப்பேன். நம்ம முனியசாமிக்கு இங்கே கல் ஊற்றி கும்பிட முடியாமல் ஊர் ரெண்டு ஓட்டு கிடக்கு. அவங்கெல்லாம் கொண்டு வரணும்னா நிறைய காசு கேப்பி செலவிப்பா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது போய். ஏன் காசை செலவழிக்கணே? ஏதா அன்னைக்கு கட்டபொம்மை நாடகத்தில் ஒரு பாட்டு பாடினல்ல, அதில் ஒன்று எடுத்து கொடுத்தா வாசிக்க நான் இருக்கேன், ஆடுறதுக்கு ஆள் இருக்கு, அப்புறம் என்ன எடுத்து கொடுத்தா பாடுதா பாடுதா.
என்னம்மா அது இவ்வளவு பெரிய கூட்டத்துல வந்துட்டு உட்கார்ந்துகிட்டு பாடிக்கிட்டு இருக்க என்ன அர்த்தம் இது சவமரியாதை தெரியாம பண்றிய எந்திரிச்சு நின்னு பாடுமா திரும்ப பாடுதா திரும்ப பாடுதா கல்லு ஊத்தி குடிக்க கல்லு சாமி கும்பிட உழுது உழுது ஆட போதும் போதும் உங்க பேச்சு சேத்துல பழற பயலுங்க சேத்துல வேலை இது நெல்லு மாட்டுக்கு வேண்டியது புல்லு மனுஷனுக்கு வேண்டியது அவரு வயிற்றுக்கு சாமி சோறு வயிற்றுக்கு சாமி சோறு மனசுக்கு நமக்கெல்லாம் வயிறு தான் மனசு வேற என்ன டேய் மாட்டுக்கு சரி வயிறு தான் மனசு மனுஷன்டா நீ அட மாடு நாமளும் ஒண்ணுதான்டா நம்மளை விட ஒசத்தி மாடு எப்படி கோயிலுக்குள்ள போலாம் மாடு நீ மாட்டுக்கு எதுனா ஜாதி இதுக்கு தான் வேணும் மனசு மனசா எதுக்கு யோசிக்க மாட்டை விட தாழ்த்தியா மனுஷன் இது பிறவிட உண்டான நட்டம் இது பண்ணக்கார வச்ச சட்டம் யோ பிறவிய மாத்துறது எப்படி நம்ம நாமே மாத்திக்கிட்டா போறோம் நம்ம நாம மாத்துறது எப்படி பாப்பார கோயிலுக்கு போவோம் கெடுத்தாண்டா குடிய அழகு கும்பிட்டு பாப்போம் அழகே நாம ஆயிடுவோம் அழகுனா என்ன அதான் மனுஷன் மனுஷன் தானே நாம இல்ல மாடுகளா இருக்கும் மனுஷங்களா மாறணும் மனுஷங்களா மாறது எப்படி பறிச்சுங்கன்னு நினைவே உனக்கு வேணாம் நம்ம நினைவுலையா இருக்கு ஜாதி மேசாதிக்காரன் சொல்லுவது பாதி நம்ம நாமே அப்படி நினைப்பது மீதி நாம அடிமைக்கார பயிலுவா நமக்கு ஆணா பேச்சு உண்டா அதானே ஏய் யாருக்குடா யார் அடிமை நம்ம ஆண்டைக்கு அடிமை இல்லடா நம்ம ஆண்டைக்கு அடிமை இல்லடா ஆண்டைக்கடிமைக்காரனல்லவே வேற யாருக்கு அடிமைங்கிற மூன்று லோகமும் படைத்தளித்தீடும் ஆண்டவன் கொத்தடிமைக்காரன் ஆண்டைக்கடிமைக்காரன் அல்லவே யான் ஆண்டைக்கடிமைக்காரன் அல்லவே தில்லை வேளியில் கலந்து எல்லை கண்டேறி தேறி தெளிவதற்கு அடிமைக்காரன்
கிளம் பிறையணிந்து அம்பலத்தாடிய பாதம் பணிபவர்க்கு அடிமைக்காரன் யான் ஆண்டை கடிமைக்காரன் அல்லவே யான் ஆண்டை கடிமைக்காரன் அல்லவே ஆஹா நந்தா நல்லா இருக்கேன் பாட்டு எங்க கிட்ட சொல்லு அழகு சாபிய கும்பிடு அழகா பாட வரும் உனக்கும் கோயிலுக்குள்ள போறது எப்படி நம்மள எல்லாம் அங்க விடுவாங்களா வழி ஒண்ணு சொல்றேன் பௌத்த சாமியை மறந்துட்டு வருவியா பௌத்த சாமியை மறந்து போட்டு வாரம் வகுத்து அடிக்க மாட்டேன் ஆண்ட முதல்ல திருப்பங்கூர் கோயிலுக்கு போவோம் அழகுன்னா என்னன்னு தெரியும் திருப்பங்கூர் கோயிலுக்கா அங்கதான் நம்ம சாமியை பார்க்க கூடாதுன்னு காலமாடு மறைச்சுக்கிட்டு இருக்குமே எப்படி சாமியை பார்க்க முடியும் அதானே காலமாடு விலகி நாம எல்லாரும் சாமியை பார்க்கலாம் வாங்க என்னோட வாங்க போலாம் உட்கார்ந்து வெத்திலே போட்டு துப்புங்க பரச்சேறு செய்ய தெரியுமா உங்களுக்கு என்ன நந்தம் செய்யற வேலை தானே நாத்து பிடிங்கிட்டு அந்த நந்தம் பய இப்ப என்னடானா நாட்டாம செஞ்சுட்டு வர்றான் எங்கும் பஜனைங்கிறது பேச்சு ஆண்டுகளுடைய நாட்டாமைங்கிறது பேச்சு நமஸ்காரம் அப்டா வாங்க வாங்க திருப்பன் கோயில் கோயில் குருக்கள் வாங்க உட்காருங்க சொன்னேன் ஐயருக்கு புரியுதா நம்ம வேதனை ஐயர ஒருபடியா சொல்லும் ஐயா ஒரு யோசனை நாங்கள் பிராமணர்கள் கூடி பேசினோம் குருக்கள் வந்திருக்கிறதும் அறிக்கிட்டன் எதுக்கு நண்டன் பண்ண போற பஜனை அவனுக்கே சோதனையா வந்து முடியும் பாருக்கோ இதுக்கு என்னையா அர்த்தம் ஐயர அடிச்சு போட வேண்டாம் அந்த நந்தன் பையனை நந்தன் காலை உடைச்சா போதாது வால்ல இருந்து பிடிக்கிறதா தும்பு தடிய கட்டினா போறாரு ஓய் என்ன புரியாம போனா மந்திரம் புரிஞ்சு போனா தந்திரம் பாட்பானாக பார்க்கிறேன் பறையன் பூணுல மாட்டி விட்டுண்டா போச்சு அப்படி மாட்டினா அதுவே அவன் கழுத்துல மாட்டுற எப்படியா பகவான் கிருபை தனக்கு உண்டு நண்டனை நினைச்சுக்க பண்ணிடுவோம் பண்ணனா பார்ப்பாடாக பார்க்கிற பரேன பக்த நாயக்கின்னு விட்ட போச்சு குருக்கள் சொல்றது ஒண்ணு விளங்கலைய தெய்வீக ஆற்றல் தனக்கு உண்டுன்னா தன்னால எதுவும் செய்ய முடியும்னு நினைச்சுப்பன் தெய்வீக ஆற்றல்னா மனுஷால முடியாத அற்புதம் அப்புறம் சுலபமா காரியத்தை முடிச்சு நுடலாம் நந்தங்கிட்ட இருக்கிறது பக்தி நம்ம ஐயர்கிட்ட இருக்கிறது புத்தி நம்ம நந்தனுக்கு கிடைச்சிடும் தண்ணி முடிச்சு சீக்கிரம் ஊத்துமா அரே ஆத்தா தண்ணி வந்து சேர்ந்துருச்சா ஆ வருது வருது எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி கொல்லார் மழுவார் படையாய் போற்றி கொல்லும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சி அறியாய் போற்றி கற்றார் இடும்பை களைவாய் போற்றி இல்லால் வியனரண
மெய்தாய் போற்றி வீரட்டங்காதல் விமலா போற்றி முல்லை எங்கண்ணி முடியாய் போற்றி முடுநீர் பூசிய மூர்த்தி போற்றி எல்லை நிறைந்த நந்தா நல்லா இருக்க பாட்டு எங்களுக்கு சொல்லித்தாரியா? வாங்க, நீங்க எல்லாரும் இப்படி கேட்கணும்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்க உட்காருங்க. நான் பாடுறது மாதிரி எல்லாரும் பாடுங்க. திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உருநாமறியவோர் அந்தனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்று இல்லார் காயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டோமோ தெல்லேனம் கொட்டாமோ தெல்லேனம் கொட்டாமோ தெல்லேனம் கொட்டோமோ தெல்லேனம் கொட்டோமோ. எங்க நான் சொன்னது மாதிரி எல்லாரும் பாடுங்க. பாடுப்பா, நீ பாடுறியாமா? நானா? பாடு பாடு. நான் பாரு திருமாலும் திருவடியில் ஒரு நாம் அறியவர் அந்த நீ பாடுறியாப்பா? வேண்டாம் ஜாமே. நீ பாடுமா, நீ நாள் நல்லா பாடு. இறைவா என்னடா இது? நான் இப்படியா சொல்லி கொடுத்தேன்? நான் பாண்டது மாதிரி பாண்டீங்கன்னா பக்தி வரும், அந்த பகவானுடைய கிருபை உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாம் அறிய ஓர் அந்தனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்று இல்லார் காயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ 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 தெல்லேனம் கொட்டாமோ. கோபப்படாதீங்க பெரியவரே, கொஞ்சம் தனிஞ்சு பேசி பாருங்க. அவங்க சுத்தமா இருக்கிறதா தப்பு? அழகா பாடிட்டு இருக்கதா குத்தம்? காலம் மாறி போச்சு கிழவா, கண்ணை திறந்து பாரு. நந்த சொல்றத கேளு. நல்ல வாழ்வு பொறக்கும். அழகு ஏத்தி பாடு. அழுக்கு கூட போங்க. சங்கரா சங்கரன்னு பாடு. இனி அடிமை இல்லைன்னு ஆடு. சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ. என்னடா பேசுறீங்க? பரப்புள்ளைய இப்படி பேசலாச்சா? நம்ம பல வாழ்வே போச்சா? சங்கரா என்று சொல்லப்படுமோடா? டேய் அடே அடப்பறையா அடப்பறையா, நீ சங்கரா என்று சொல்லப்படுமோடா போகப்படுமோடா? அடப்பறையா அடப்பறையா அடப்பறையா, நீ சங்கரா என்று சொல்லப்படுமோடா போகப்படுமோடா? அரியத்தனம் என்று சொன்னால் ஆண்டை அடிப்பான் கூலியை பிடிப்பான் பாவி பறையா. அரியத்தனம் என்று சொன்னால் ஆண்டை அடிப்பான்
புலியை பிடிப்பான் பாவி பறையா. அரியத்தன்னம் என்று சொன்னால் ஆண்டை அடிப்பான் குழியை பிடிப்பான் பாவி பறையா. சங்கரன் என்பதை விடுவிடு கொள்ளை சேரடியிலே போய்ப்படு. சங்கரன் என்பதை விடுவிடு கொள்ளை சேரடியிலே போய்ப்படு. நாத்தை பதத்தில் பீடுங்கி நாத்தை நாடு, நாத்தை பதத்தில் பீடுங்கி நாத்தை நாடு. நம்ம கருப்பண்ண சாமிக்கே பலிகோடு, நம்ம கருப்பண்ண சாமிக்கே பலிகோடு. பலிகோடாடாய் ரொம்ப கோபப்படாதீங்க பெரியவரே, நான் சொல்றேன் கொஞ்சம் தனிஞ்சு பேசுங்க. என்னத்த தனிஞ்சு பேச சொல்றா? கோயிலுக்குள்ள சாமி நமக்கு கலனி தானே சாமி. கலனி சாமி போதுமா? கண்ணுக்கு வேணா அழகு. காத்துல ஆடுத நெல்லு கண்ணுக்கு அழகா இல்ல சொல்லு. முக்திய கொடுக்குமா நெல்லு? முக்தி என்னப்பா? விடுதலை. விடுதலைனா என்ன? நாம ஆண்டைக்கு அடிமை இல்லைங்கிற ரகசியம், நாமே சாமி ஆயிரம் அதிசயம். பாபார் சாமி குண்டு தரகு பரச்சாமி குண்டா சொல்லு. தரகா? நீ வீரனையும் இருளனையும் தொடலாம், பாப்பார் சாமி குண்ட பூசாரு. அதனால நீ கோயிலுக்குள்ள போனா சாமி ஆகிடுறது எப்படி? சாமி ஆகி போனா பூசாரி தரக எதுக்கு? சாமி ஆகுது எப்பப்பா? உடம்பு நீங்கனா போறோம். செத்து போறதா முக்தி? இதுக்கு பேர பக்தி? கள்ள குடிச்சு பாரு கண்ணுக்கு தெரியும் சாமி. சிவசிவா, இவங்களெல்லாம் எப்படிதான் திருத்த போறணும்? இறைவா ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மீச நரைச்சு போச்சே கிழவா, உனக்கு ஆசை நரக்கலையே? ஏதோ வயல்ல வேலை செய்யற உடம்பு, இதுக்கு வரப்பு கட்ட முடியும்? யோ கிழவா, பாப்பார சாமிய கும்பிட்டு பாரு, மனசுக்கு வரப்பு கட்ட முடியும். மனசை கட்டி போட்டா உடனே பிறப்பது ஏனா? மாறா பிறந்த ஜென்மா மனசு கட்டுத கிழவா. சுகமா இருக்க மாடு நந்தன போல அழுதா? சாமி தரிசனம் வேணாம், இந்த பூமி தரிசனம் போதும். இந்த பூமி தரிசனம் போதும். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். அதுதான்டா கோயில். கோயில்ல காணும் சுவாமி என் கனவுல வந்து சொன்னார். என்னங்க? நந்தன் சுவாமிக்கு வந்த பக்தன், நம்ம ஜென்மம் ஈடேற வந்த முக்தன்னா. அப்படிங்களா? நந்தன் பிறந்தது சாக்கியம், கண்கள் செஞ்ச பாக்கியம்னா. கனவிலே வந்தாரா சாமி? நம்பிக்கை இல்லையா நந்தா? ஐயர் சொன்னா சரியாதான் இருக்கும். ரிஷிகளுக்கு கிடைக்காத வேறு நந்தனுக்கு கிடைச்சிருக்கு பாரு. அவன் அற்புதங்கள் ஆற்ற போறான் சத்தியம், முக்தனா விளங்க போறான் நித்தியம். சேரியில மூட்டி விடுற பழக்கம் பறவைகளுக்கு நல்லதாகி ஒழுக்கம். நந்தன் நாவில் இருந்து வரும் வாக்கு சுவாமி உங்களுக்கு ஏத்தி காட்டுற விளக்குன்னா. நந்தன் செய்து காட்டுவான் வித்தை, நீங்கெல்லாம் முத்தை பெத்தெடுத்த நத்தை நான். சாமி சொன்னா சரியா இருக்கும், வாங்க எல்லாம் நந்தனை கும்பிடுவோம். ஐயர் சொல்றது சரிதா. ஏ கிழவா ஓடி ஐயா. சீலம் இன்றி நோம்பின்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோளின் பாவை கூத்தாட்ட சுழன்று வீழ்ந்து க
மாலும் காட்டின் வழி காட்டி பாரா உலக நெறியேறு கோலம் காட்டி ஆண்டானை நந்தா, நீ என் பக்தன். இனி உன்னால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. நீ பல அற்புதங்கள் செய்து என் தாளை வந்தடைவாயாக. முக்தி நரி அறியாத மூர்க்கரோடு முயல் வேறு பக்தி நரி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்த மரம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன கருளியவர் ஆர் பெறுவார் அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோவே நரியல்ல நரி தன்னை நரியாக நினைவேறு சிறு நரிகள் சேராமே திருவருளே கூறுவன் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை அறியும் அண்ணம் அருளியவர் ஆர் பெறுவார் அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோவே நீங்க இவ்வளோ பெரிய பக்தர்னு எனக்கு இப்பதான் புரியுது. கோயில் குருக்கள் முதல்ல கோவில் சாவியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் சாமி அவர் கனவுல வந்து சாவியை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி சாவியை கொடுத்தாரு. அத நான் அப்ப நம்பல, இப்ப புரியுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. வேதியர் சொன்னாரு அவர் கனவிலே சாமி வந்தார்னு, அப்புறம் குருக்கள் கனவிலே, இப்ப அசரீர் பேசுது. நான் உண்மையில அவ்வளவு பெரிய பக்தனா? என்னை நம்பவில்லை ஆனந்தா. எல்லோருடைய கனவுகளிலும் வருவதை தவிர எனக்கு வேலையே இல்லை என்று நினைத்து விட்டாயா? அப்படி இல்ல சாமி, மன்னிச்சுங்க. சரி, நான் சொல்வதை கேள், அபிராமியை ஏற்றுக்கொள். என்னங்க அபிராமியவா? ஆம், அபிராமியும் என் பக்தை. நான் அளிக்கும் பிரசாதத்தை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இறைவா, என்ன ஐயர, நந்தன ஆக்கிட்டீங்க பெரியவனா? அப்புறம் பொறுத்திருந்து பாருங்கோ. சில்லுருவாய் நின்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவனே போற்றி. உள்ளுயிர்க்கும் பூச்சி புணர்த்தாய் போற்றி போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி. கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி
தைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய். வைத்த வலிக்குதே, வைத்த வலிக்குதே நந்தா, வைத்த வலிக்குதே, வைத்த வலிக்குதே. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய். விபதி கொடுத்தீங்க, என் வைத்த வலி சரியா போச்சு. ஓம் நமச்சிவாய். நந்தா, 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 ஆதி ஆதி ஆதி, கையு உடஞ்சு போச்சே நந்தா, கையு உடஞ்சு போச்சே நந்தா, நந்தா, கையு உடஞ்சு போச்சு நந்தா. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். நந்தா, கையால தொட்டீங்க, உடஞ்ச கை நல்லா போச்சு. நீங்க நல்லா இருக்கணும் நந்தா, நீ நல்லா இருக்கணும் நந்தா, நீ நல்லா இருக்கணும் நந்தா, நீ நல்லா இருக்கணும் நந்தா. அம்மா, அம்மா, இடுப்புலி தாங்கலம்மா, அப்பப்பப்பப்பா, இடுப்புலி தாங்கலப்பா, அம்மா, அப்பா, அம்மா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நடராசான்னு சொன்னீங்க, முடிஞ்ச ஆளு நிமிந்து நிக்கிறேன். வந்தா நீங்க நல்லா இருக்கணும், வந்தா நீங்க நல்லா இருக்கணும், கண்ணெடுத்து பாத்தீங்க, என் கண்ணோவும் முடிஞ்சு போச்சு. நந்தா நீ நல்லா இருக்கணும், நந்தா நீ நல்லா இருக்கணும், நந்தா நீ நல்லா இருக்கணும் நந்தா, நந்தா. நந்தனா செய்யறா மருத்துவம். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. இது இதன் மகத்துவம். தெய்வ அருள் வாச்சவன் நந்தன்னு அவனை ஏன் நம்ப வச்சிட்டீங்க? இப்போ கதை எப்படி போகுது? இப்போ சேரியில மூணு வேளை சிவபூஜை. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. மற்றைய பொழுதுகளில் தான் பண்ணை தொழில். தாசிக்குட்டி வந்ததிலிருந்து நந்தனுக்கு ஏற்பட்டிருக்கு ஒரு புது பிரச்சனை. அது தெரியுமோ என்ன? பாருங்கோ, இவள் என் தேவி. இவர்தான் உங்களை இடையற்ற வந்த சாமி. உங்களை மகிழ்ச்சி படுத்த ஒரு குரத்தி நடனம் ஆடி காட்டுறேன். அபிராமி அம்மா, ஆடுங்கம்மா, நாங்க பாக்குறோம். கொங்கு தக்கிட, கொங்கு தக்கிட, கொங்கு தக்கிட தக்கிடதாம், கொங்கு தக்கிட, கொங்கு தக்கிட, கொங்கு தக்கிட தக்கிடதாம், கொங்கு தக்கிட தக்கிடதாம், கொங்கு தக்கிட தக்கிடதாம், தக்கிடதாம், தக்கிடதை, தக்கிடதாம், தக்கிடதை. நேருத்ரா, அந்தமா விபதி கொடுத்தமான்னு இல்ல, என்ன செவத்த குட்டிய வச்சுக்கிட்டு ஆட்டமா போட்டுக்கிட்டு இருக்க? நரிக்கிருவேன், நரிக்க ஜாக்கிரதா. என்ன பேச்சு பேசுறா? என்னடா அது? அவங்க எடுக்கிறாங்கம்மா, நீ ஆடுமா. ஆடுமா, நான் பாத்துக்கிறேன். தத்தாத்த 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 தக்கிட தக்கிட ததுங்கினத்தோம் ததுங்கினத்தோம் ததுங்கினத்தோம். பொம்மா கணக்கு ஆட்டம்மா, ஆட்டம் ஆட்டம் ஆடுறப்பத்தான் பெரிய ஆட்டம், ஆட்டம்னு ஆட்டம். அடி ஆத்தா, இதுதான் எங்களுக்கு ஆட தெரியாதுன்னு ஆட்டம் வந்துட்டியாக்க? வந்துட்டு ஆடுறதுக்கு ஆட்டம் ஆட வந்துட்டா, வந்துட்டா பாரு. டேய் போடா. ஏ நந்தா, போடா. என்ன ஆட்டமா?
போடா போகத்தவன போடா வந்துட்டான் இங்க இருந்து வண்டி ஏறி ஏய் சொல்லி வை ஆமா ஏய் போயா நந்தா அவங்க கிடக்குறாங்க எல்லாம் இப்படித்தான் பண்ணுவாங்க எல்லாம் போக போக சரியா போயிடும் வா போ அழகான குட்டி அவனுக்கான்னு அசூயை உண்டாயிருக்கு சில பேருக்கு நந்தன பெரிய மனுஷனா ஆக்குனது போதாதுன்னு அந்த குட்டிய வேற ஏன்யா சேர்த்து விட்டுருக்கீங்க அதானே கேக்குற அது மட்டும் நான் செய்யாட்டா நந்தனுக்கு எங்கிருந்து வரும்னே புது பிரச்சனை என்ன பிரச்சனை கீழ்சாதி காட்டுல ஏற்படுற உள்பூசல் மேல்சாதி காட்டுல பெய்யற மழையாச்சே ஓஹோ அப்படியா நந்தனை எதிர்க்க அந்த கூட்டத்திலே புதாள் ஒருவன் கிளம்பியாச்சு எங்கடா வந்தீங்க அது என்னடா கூட கும்பிடு எங்கடா வந்தீங்க சொல்லுங்க நந்தனை நீங்க அடக்கணும் வர வர கெட்டு போச்சு குளத்தை கெடுக்க வந்த கோட்டா கோழி கோழி கழுத்த இருக்கிறேன் நாயை வழங்க வேண்டாமா அவங்களுக்கு ஐயர்கிட்ட கேக்குறீங்களே நியாயம் நந்தனுக்கிட்ட இவருக்குண்ட நேயம் இவர் சொல்றது ஒண்ணுமே புரியாது மாயம் ஐயருக்கு இதுல உண்டு ஆதாயம் இவ பேசுற பேச்செல்லாம் வெட்டி ஏ நந்தனை இவாளால ஒன்னும் பண்ண முடியாது என்ன பண்ணுவேன் காலை வெட்டி விடுவேன் நாக்க கட்டி போடுவேன் கண்ணை குத்தி விடுவேன் காலை வெட்டி விடுவேன் நாக்க கட்டி போடுவேன் கண்ணை குத்தி விடுவேன் ஐயா மாதிரி உத்தரவு கொடுத்தா அது போறோம் இல்ல ஒழுங்கா உட்காருங்க சாபம் உட்காருங்கடா அண்ணா அடே ஐயா மாரோட உத்தரவு என்னடா அந்த பகவானோட உத்தரவுன்னா வேணும் பகவானோட உத்தரவு எதுக்கு எங்க பாவாளரோட உத்தரவு போதும் எங்க கருப்பண்ணசாமி கட்டல போதும் எங்க நொண்டி வீரப்ப ஆட போறோம் அப்போ எங்க சாமியை விட வசதியா உங்க சாமி ஆமா பரதத்தை விட வசதியா உங்க பர அப்போ போட்டி வச்சு பாத்திர வேண்டியதுதான் உங்க ஆட்டத்துக்கும் பரதத்துக்கும் முதலியாரும் உடையாரும் பஞ்சாயத்து உங்க ஜனங்கள் எதை அதிகமா விரும்பி ரசிக்கிறாங்கன்னு முதலியாரும் உடையாரும் முடிவு சொல்வா என்ன போட்டி வச்சுக்கலாமோ என்ன முதலியார் வாழ் உடையார் வாழ் சரிதானா கண்ணிருந்து பார்க்கல காதிருந்து கேட்கல மனசு போல பேசுறான் மனிதர் மச்சாயம் பூசுறான் மனசு போல பேசுறான் மனிதர் மச்சாயம் பூசுறான் கண்ணு ரெண்டு எனக்கு இல்ல கபடு ஒண்ணு மனசில் இல்ல கண்ணுள்ள மனச உங்க கதைய நானும் சொல்லி வரேன் கண்ணுள்ள மனச உங்க கதைய நானும் சொல்லி வரேன் கண்ணிருந்து பார்க்கல காதிருந்து கேட்கல கண்ணிருந்து பார்க்கல மனசு போல பேசுறான் மனிதர் மச்சாயம் பூசுறான் மனசு போல பேசுறான் மனிதர் மச்சாயம் பூசுறான் கண்ணுள்ள மனசு உங்க இதனால் சகலமான பேருக்கு அறிவிப்பது என்னன்னா இன்னைக்கு நம்ம ஒரு கோயில் மட்டும் உடையார் முதலியார் முன்னிலையில பரதத்துக்கும் பறைக்கும் போட்டி நடக்க போகுது அதனால ஊர் மக்கள் எல்லாரும் கோயில் மட்டுக்கு வரணும்னு தெரிவிச்சுக்கிறோம்
அடே என்னடா அங்க மசமசன நின்னுண்டு, உள்ள போடா, இழுத்து கட்டுறாதே, இழுத்து கட்டு, உள்ள போ. என்ன அங்க பார், முதலியார் உடையார் வரப்போறா, சீக்கிரம் இழுத்து கட்டுறா, போடா. நல்லா இழுத்து கட்டுறா, மேல 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 இன்னும் மேல இழுத்து. ஐயரே இது என்னங்க போட்டி? அடே பழமைய கட்டிட்டு அலறவும் ஜனங்கள் புதுமைய ஏத்துக்க வேண்டாம், அதுக்கு தாண்டா போட்டி வச்சு திருத்த முடியுங்களா? தோக்குறவங்களுக்கு ஏற்படுறது கோபம் தானே. போட்டி வச்சு ஜெயிச்சாதான்டா ஜனங்க மனச மாத்த முடியும். ஏதுக்குறவங்க என்னைக்கு ஏதுப்பாங்க? ரெண்டு மரபுக்கு நடுவுல நடக்கிற போட்டி இது. பகவான் வெறும் பக்தன் நீ, உனக்கு வரலாமோ சந்தேகம்? இன்னொரு விஷயம் என்ன, அபிராமிக்கு நட்டுவாங்க செய்ய ஆள் இல்ல. பரச்சேரிக்கு குடி போன தாசி மகன் அவளை திருப்பங்கூர்ல ஒதுக்கிட்டாங்க. பக்க இசவாசிக்கு ஆள் இல்ல. பரதான் அடை இது வேணாங்களா? ஏற்பாடு பண்ண நான் இருக்கேன். பக்தன் நந்தன் காரியத்திற்கு நட்டுவாங்க பண்ண ஆளா இல்லாமல் போயிரும். நட்டுவாங்க பண்ண பரதரே வந்தாலும் வருவார். அண்ணா நமஸ்காரம். வந்துட்டர், வாங்க வாங்க. ராத்திரி திருப்பூக்கூர் சுவாமி கனவுல வந்துட்டாருன்னா? டே அபிராமி ஆட போறா, நந்தன் ஆள் இல்லாம தவிச்சுட்டு இருக்கன், நீ போய் நட்டுவாங்க பண்ணுனார், வந்துட்டா. நமஸ்காரம், உட்காருங்க உட்காருங்க. பாத்தியா நந்தா, மத்தளம் கொட்ட நந்தி தேவனே வந்தாலும் வருவார். வந்துட்டார், வாங்க வாங்க வாங்க. நந்தி தேவன் வாங்க. நந்தனுக்கு மத்தளம் தட்ட ஆள் இல்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பகவான் தாக்கல் வந்தது. தாக்கலே வந்துடுச்சா? வாங்க உட்காருங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். அது யாரு? புல்லாங்குழல் கை மாறும். நந்தம் பாடுறா, அபிராமி ஆடுறா, புல்லாங்குழல் வச்சு என்னடா பண்ற? உடனே போடான்னாரு சாமி. சாமியே சொல்லிட்டாரா? உட்காருங்க உட்காருங்க. பாத்தியா நந்தா, சாமிகள்லாம் உனக்கு எப்படி ஏவல் செய்யுதுன்னு நீ கவலைப்படலாமோ? பகவான் பெரும் பக்தன் பா நீ. நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. நான் போய் அபிராமி அழைச்சிட்டு வரேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். போ போ, வாங்க முதலியார் வாழ், வாங்க உடையார் வாழ், வாங்க 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 வாங்க. பாத்தீங்களா போட்டிக்கார ஜபர்தஸ்துகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க. வாங்க வாங்க உட்காருங்க 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 உட்காருங்க. இங்க உட்காருங்க 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 உட்காருங்க. அங்க உட்காருங்களே. போடுங்க போடுங்க. மரியாதை. இங்க உட்காருங்க இங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அடே எங்கடா போய் தொலைஞ்சேள்? அடே எங்க ஒரு மயில காணோம்? அடே எங்கடா போய் தொலைஞ்சேள்? அடே அடே இந்த பரச்சேரி பேரோட ஒருத்தனையும் காணோம், எங்க போய் தொலைஞ்சாங்க? அடே அங்க இருந்து வர்றா போல இருக்கு. நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்கோ. இந்த சேரி பசங்கள் எப்பொழுதும் சொன்னா கேட்கிறதே இல்லை, எப்பவும் இப்படித்தான். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்கடா வாங்க. போதும்டா போதும் போதும் போதும். என்னடா போட்டிய ஆரம்பிக்கலாம்னா நீங்க வாட்டுக்கு எங்கயோ போயிட்டே? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? என்ன போட்டி ஆரம்பிச்சிடலாம். நந்தா வா வா வா, போட்டிய ஆரம்பிச்சிடலாம். வா வா. இரண்டு மரபுக்கு நடுவுல நடக்கிற போட்டி இது. அறிவுக்கும் அறியாமைக்கும் நடக்கிற போட்டி இது. என்ன சாமி அறியாமைன்னு சொல்றீங்க? அடே நீங்க என்னைக்கும் அடிமைகளா காட்டு பிராட்டிகளா இருக்க கூடாதுங்கறதானே என் கட்சி? நான் உங்களை ஏமாத்தணும்,
போட்டி நடக்கட்டும்டா, அப்புறம் பாத்துக்கலாம். ஆரம்பிச்சிடலாமோ? பரத கலையே பரவச நீலையே, மகிழ்ச்சியை தந்து மனதினை கவர்ந்திடும், மகிழ்ச்சியை தந்து மனதினை கவர்ந்திடும், மகிழ்ச்சியை தந்து மனதினை
நீடும் மகிழ்ச்சியை தந்து மனதினை கவர்ந்திடும் மகிழ்ச்சியை தந்து மனதினை கவர்ந்திடும் மங்கையரங்க பொழிவிடில் சீரந்திடும் மகிழ்ச்சியை தந்து மனதினை கவர்ந்திடும் மங்கையரங்க பொழிவினில் சீரந்திடும் பரத கலையே பரபத நிலையே பாரிடில் இதற்கிணை வேறொன்றுமில்லையே பரத கலையே பரவச நிலையே Long, put a cat, put a cat, a ticket, a tom, tom, titom, titaka, taka, titom, titaka, jum, titom, titaka, num, titom, titaka, tom, titaka, taka, titom, titaka, jum, titom, titaka, num, titom, titaka, tom, tita, taka, tom, tita, jack a tom, tita, naka, tom, tita, taka, tom, tita, jum, tita, num, tita, jum, tita, critical, jum, critical, jum, critical, jum. Why, yagam tanay? கையகம் செய்யும் வையகம் தன்னை கையகம் செய்யும் வையகம் தன்னை கையகம் செய்யும் வையகம் தன்னை கையகம் செய்யும் வையகம் தன்னை கையகம் செய்யும் தையலராடிடும் தனி பெரும் கலையாம் வையகம் தன்னை கையகம் செய்யும் தையலராடிடும் தனி பெரும் கலையாம் பாத ஜதியுடன் தாம் தகிட தாம் தகிட தகதிமி தீம் தகிட தீம் தகிட தகதிமி தக தோம் ததீம் தக தக ததிகிடத்தும் தக ததிகிடத்தும் தக ததிகிடத்தும் பாத ஜதியுடன் நாத ஒலியுடன் பாத ஜதியுடன் நாத ஒலியுடன் பாடல் கீழை தீட பாங்குடன் செழித்திடும் பாத ஜதியுடன் நாத ஒலியுடன் பாடல் கீழை தீட பாங்குடன் செழித்திடும் பரத கலையே பரவச நிலையே பாரிடில் இதற்கிணை வேறொன்றுமில்லையே பரத கலையே பரவச ஆரம்பிங்கடா you
கூத்துக இணை உலகில் ஒரு கூத்தும் இல்லையே தெய்வீகம் நிறைந்த நம் பழம் பெறும் கலையே கூத்துக இணை உலகில் ஒரு கூத்தும் முனிவர்களாகவும் அதுல விழுந்து சாவற அசுரர்களாகவும் இப்ப நடிச்சு காட்டுவா. த
கள்ளம் குத்த கத்தி குத்த கத்த திக்கிட்ட தம் தா தரிக்கிட தக தா தரிக்கிட தக தக தரிக்கிட தக தீம் தரிக்கிட தக தீம் தரிக்கிட தக தக தரிக்கிட தக தும் தரிக்கிட தக தும் தரிக்கிட தக தக தரிக்கிட தக டம் தரிக்கிட தக தும் தரிக்கிட தக தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தீம் தக தரிக்கிட தக தும் தக தரிக்கிட தக டம் தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தீம் தக தரிக்கிட தக தும் தக தரிக்கிட தக டம் தக தரிக்கிட தக 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 தாம் தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தீம் தக தரிக்கிட தக தும் தக தரிக்கிட தக டம் தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தீம் தக தரிக்கிட தக தும் தக தரிக்கிட தக டம் தக தரிக்கிட தக 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 தாம் தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தீம் தக தரிக்கிட தக தும் தக தரிக்கிட தக டம் தக தரிக்கிட தக தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தீம் தக தரிக்கிட தக தும் தக தரிக்கிட தக டம் தக தரிக்கிட தக 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 தாம் தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தக தரிக்கிட தக தாம் தக தரிக்கிட தக தாம் எங்கள் வேள்வி எங்கள் வேள்வி கூடமதில் ஏறுதே தீ தீயின் நேரம் எங்கள் வேள்வி கூடமதில் ஏறுதே தீ தீயின் நேரம் பங்கமுற்று பெய்களோட பாயுதே தீ தீயின் நேரம் பங்கமுற்று பெய்களோட பாயுதே தீ தீயின் நேரம் தோழரே நம் ஆவி வேக சூடுதே தீ தீயோனா தோழரே நம் ஆவி வேக சூடுதே தீ தீயோனாம் பாட வந்த காடு வேக வந்ததே தீ தீ அம்மாவோம் பாட வந்த காடு வேக வந்ததே தீ தீ அமரதூதன் அமரநாதன் ஆர்த்தெழுந்தானே அமரதூதன் அமரநாதன் ஆர்த்தெழுந்தானே இந்நேரம் குமரி மைந்தன் எமது வாழ்வில் கோயில் கொண்டானே இந்நேரம் குமரி மைந்தன் எமது வாழ்வில் கோயில் கொண்டானே அருணபித்ரன் அறியமாலும் மதுவை உண்பாரே ஐயோ நாம் அருணமித்ரன் அறியமாலும் மதுவை உண்பாரே ஐயோ நாம் பெருகு தீயின் புகையும் வேப்பம் பின்னி மாய்வோமே அம்மாவோ பெருகு தீயின் புகையும் வேப்பம் பின்னி மாய்வோமே அம்மா வாழ்க வேள்வி மாந்தர் வாழ்வாரே இந்நேரம் வாழ்க வையம் வாழ்க வேதம் வாழ்க தீ 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 வாழ்க தேவர் வாழ்க வேள்வி மாந்தர் வாழ்வாரே இந்நேரம் வாழ்க வையம் வாழ்க வேதம் வாழ்க தீ 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 வாழ்க தீ 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 வாழ்க தீ 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 வாழ்க தீ 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 அடிக்கிற ஆறு கேளுங்க பாருங்க.
வாங்க வாங்க. அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். பரதமும் நல்லா இருந்தது, பறையாளும் நல்லா ஆனா. இதுல எது ஒசத்தி எது தாழ்ச்சின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வெகுஜனங்களுடைய சுவராசியத்தை கணக்கில் எடுத்துட்டு பார்க்கிற போது முதலியாரும் உடையாரும் பரதம் தான் ஜெயிச்சிருக்கணும் முடிவு பண்ணிருக்கா. என்னடா கிட்ட போச்சு, இது என்ன தெரியுது? பகவான் தேர்ந்தெடுத்த பெரும் பக்தன் நந்தன் தான்ங்கிறது உறுதியாயிருச்சுடா. என் கனவுல பகவான் வந்ததும் வாஸ்தவம் தான், அசரீர ரூபமா பகவான் நந்தன்ட்ட பேசுறதும் வாஸ்தவம் தான். போங்கடா போங்க போங்க எல்லாமே போங்க 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 போடா போங்க போங்க போங்கடா. ஐயருக்கு செய்கிற வணக்கம். இன்னும் எனக்கு இருக்க எதிர்ப்பு, நான் பகவான் தேர்ந்தெடுத்த பக்தன்னா அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல புத்தி? பகவான் செய்வார் இதுக்குரிய யுக்தி. அபிராமி அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, மனசுக்கு தோணினபடியெல்லாம் பேசுறாங்க பேச்சு. அபிராமிக்கு கஷ்டமா இருக்கு இந்த ஏச்சு. நந்தா நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியோ? சொல்லுங்க. நீ சிதம்பரத்துக்கு போறதுதான் நல்லது. சிதம்பரமா? ஏ உன்னை கோயிலுக்குள்ள விட மாட்டாள்னு பாக்குறியா? ஆமா. இன்னொரு விஷயம் என்ன, அப்படி போறதா இருந்தாலும் அறுவடை முடிச்சுட்டு போவான்னு வர ஆண்ட. நீ உன் வீட்டில் இருந்து செஞ்சின்றிரு பஜனை, வயல்ல தானே அறுவடையாகும், அது உன் சாதனை. இப்போதைக்கு இதுதான்டா என்னுடைய போதனை. இது முடியுங்களா? முடியுமான்னு கேட்கலாமோ? முக்தன் பகவான் தேர்ந்தெடுத்த பக்தன் அறுவடை செஞ்சிட்டு போறேனே தில்லை, பகவானுக்கு என்னால் ஏன் இந்த தொல்லை? பகவானா செய்ய போறார் இந்த வேலை, சோம்பிய பூதகணங்களுக்கு அனுப்புவார் ஓலை. அப்ப சரிங்க, நாளைக்கே செய்யறேன் இந்த பூசை, கவலைப்படாம சென்றோம். ஆமா, இதனால எல்லாம் நந்தனை ஒளிச்சு கட்டுறது எப்படி? நந்தன் தன் வீட்டிலே செஞ்சின்றிருப்பன் பஜனை. சரி, நாம அந்த நேரம் மத்த ஆட்களை வச்சுட்டு வயல்ல அறுவடைய முடிச்சிடலாம். பக்தியில முடிஞ்ச காரியம்னு நந்தன நினைச்சுக்க பண்ணிடுவோம். கவனமா நடக்கட்டும் காரியம், நம்மளோட ஆட்களும் அவனோட இருப்பாங்க, கண்ணும் காதும் வச்ச மாதிரி காரியம் நடக்கும். இன்னைக்கு ராவுக்குள்ள முடிஞ்சிடும்ல வேலை. நந்தனையே முடிச்சு போடலாம். போங்க போங்க. சில்லுருவாய் நின்று திரண்டாய் போற்றி தேவரறியாத தேவனே போற்றி, புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்த்தாய் போற்றி, போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி, கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது, பேரின்ப மன்றுள்ளே. பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது, பேரின்ப மன்றுள்ளே. பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது, பேரின்பமன்றுள்ளே. பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது, பேரின்பமன்றுள்ளே. மற்ற மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கு வல்லே வல்லேன் ஐயே அடிமை.
மன்றுள்ளே பாம்பும் புலியும் மெய்ப்பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது பாரளந்த திருமாயனும் வேதனும் பார்த்து கழித்ததுண்டு பார்வதி என்றொரு சீமாட்டியதில் பாதியை தின்றதுண்டு இன்னும் பாதியிருக்கு பரயாணியும் போய் பாரென்று உத்தாரும் தாரும் தாரும் தீரும் பத்து திசையும் பரவி படர்ந்தாலும் பார்த்து பிடியாரே தத்தி குதிக்கும் தாளங்கள் போடும் தண்டை சீலம்பு கொஞ்சும் தித்திக்கும் தேரோ செங்கரும் போனல்ல சித்தமுடையார்கே என் சித்தத்தை கட்டி இழுக்குது அங்கே சென்றால் போதும் கண்டால் தீரும் ஊரை சொன்னாலும் இப்பாவம் தொலையும் கூழ்வினை ஊடறுக்கும் பேரை கொண்டாடி புலம்புகிறார் வெகு பேர்களுக்கு பிழைப்பு சாறு நரை தீரு மருந்து சாதியை பாராது இன்னும் தீராத நோய்கள் படைத்த எனக்கு தீரும் தீருமையே அடிமை பித்தம் தெளிய மருந்துன்றிருக்குது பேரின்பமன்றுள்ளே நந்தா நீ நடும் கழனிகள் நான் அடச் சொன்னேன் ஊனமில்லாமல் உன் உடையவன் கழிக்க மாயிட பிறவியில் உனக்கு இணையான பக்திமான் இல்லை என தில்லைநாதன் நான் வந்துரைத்தேன் கங்குள் பகலாய் மனம் கழித்து உன் அன்பதனால் சங்கரனே என்று சாகும் நிலையதனால் அங்கம் புலகிதமாய் ஆனந்தம் கொள்வாய் ஆனந்தம் கொள்வாய் ஆனந்தம் கொள்வாய் ஆனந்தம் கொள்வாய் ஆனந்தம் கொள்வாய் ஆனந்தம் கொள்வாய் நந்தனாரே உலகத்தை உய்விக்க வந்த உத்தமரே எங்கள் கிராமம் செய்த தவப்பயனே குருடர்களுக்கு கண் கொடுத்த பெருவிளக்கே அடிமையாயிருந்து அடியேனை ஆட்கொண்ட அருட்பெரும் ஜோதி வயல பார்க்க வாங்க பக்தி செய்து விட்ட அதிசயம் அறுவடை செய்து விட்டாரா சாமி பூதகணங்கள் செய்திருக்கிற வேலை ஓரிரவில் நடந்த அற்புதம் ஜனகாதி முனிவர்களுக்கும் கிடைக்காத பாக்கியம் நந்தனுக்குத்தானே இன்று முதல் அக்கியம் நாங்க செஞ்சதெல்லாம் மன்னிச்சுக்கிறங்க நாளையே தில்லைக்கு சென்று வாரும் அந்தனர் கனவில் ஆண்டவன் இட்ட ஆணை இது 3000 பேர் கனவிலே வந்த செய்தி இது ஈசன் லீலையை யாரறிவார் 3000 பேர் கனவில் வந்தாரா சாமி 40,000 கோயிலில் சொல்ல தயார் கனவு பூரா சொல்லட்டுமா நந்தா சொல்லுங்க கோயிலின் எதிரே பெரும் தீ இருக்கும் எதுக்கு பறையனாய் பிறந்த பாவம் தீயில் குளித்தால் போயிராதோ தீயில குளிக்கணுமா பாவிகளை பொசுக்கும் அக்னி பக்தனை ஏற்கும் புனலாய் பறையன் பார்ப்பானாகும் பாப்பனானா தான் ஏற்குமா சாமி பார்ப்பானாய் புறப்பது ஜென்மபலன் ஆண்டவன் ஆக்குவது தெய்வ நலன் இல்லையோ அப்போ என் கூட இருக்க மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து குளிங்கோ எல்லாருக்கும் பூணூல் வரும் அபிராமி ரெண்டு பேரும் சேர்ந்து குளிங்கோ பக்தனுக்கு கிடைக்கும் பெரும் பேரு பத்தினிக்கும் கிடைக்க வேண்டாமோ எல்லாருக்கும் கிடைக்கும் கைலாசம் அப்ப சரிங்க நாளைக்கே போறோம் நாங்க எல்லாரும் தில்லைக்கு ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஈசன் லீலையை யார் அறிவார் ஈசன் லீலையை யார் அறிவார் ஈசன் லீலையை யார் அறிவார் வாழ்க வாழ்க நந்தனார்
கண்டா பணியாடுது கண்டு பீணி வாடுது கண்டா மணியாடுது கண்டு பீணி வாடுது முக்தி நேரி தேடுது நாடுது கூடுது கண்டா மணியாடுது 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 பரவசமாகுது பரவசமாகுது பாவங்கள் போகுது பரவசமாகுது பாவங்கள் போகுது ஜனன மரணாதிகள் மோகமும் தீர்ந்தது ஜனன மரணாதிகள் மோகமும் தீர்ந்தது கண்டா மணியாடுது 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 நந்தா வா நீயே உண்மையான அந்தணன் அபிராமி வா நீங்கள் இருவரும் தீயில் குளித்து அந்தணர் பொலிவுடன் என்னிடத்தில் வாருங்கள் வாருங்கள் சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் ஆயனிலினாயேனை அல்லலறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என் உரை வாய்த்து கோதில் அமுது ஆனாரை குலாவுதில்லை கண்டேனே முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் சாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தனை கருளியவாரார் பெறுவார் அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோவே என்ன ஆச்சரியம் பக்தி செய்துவிட்ட அதிசயம் நந்தனாரும் அபிராமியும் தில்லை வழியில் கலந்து விட்டார்கள் ஓம் நமச்சிவாய நமக இன்னும் யார் யார் தில்லை வழியில கலக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க 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 பிறப்பக்கம் என்பது வல்லவன் சொன்னது பிறப்பக்கம் என்பது வல்லவன் சொன்னது பிறப்பில் வருணம் என்பது மனதருமக்காரன் சொன்னது பிறப்பில் வருணம் என்பது மனதருமக்காரன் சொன்னது பிறப்பு நமக்கு ஒன்றுதான் இறப்பு நமக்கு ஒன்றுதான் இடையில் வந்த சொந்தங்கள் விடையை தேடி தவிக்குது இடையில் வந்த சொந்தங்கள் விடையை தேடி தவிக்குது பிறப்பொக்கம் என்பது வல்லவன் சொன்னது பிறப்பொக்கம் என்பது வல்லவன் சொன்னது பிறப்பில் வருணம் என்பது மனதருமக்காரன் சொன்னது பிறப்பில் வருணம் என்பது மனதருமக்காரன் சொன்னது பிறப்பு நமக்கு ஒன்றுதான் இறப்பு நமக்கு ஒன்றுதான் இடையில் வந்த சொந்தங்கள் விடையை தேடி தவிக்குது இடையில் வந்த சொந்தங்கள் விடையை தேடி தவிக்குது இடையில் வந்த சொந்தங்கள் விடையை தேடி தவிக்குது இடையில் வந்த சொந்தங்கள் விடையை யார்
மாரடிச்சு நீ எழுத, எதை நினைச்சு நீ எழுத, காயத்துக்கு பரிகாரம் தேடி நீ அழுகிறியோ, காயத்துக்கு பரிகாரம் தேடி நீ அழுகிறியோ. யாரடிச்சு நீ எழுத, எதை நினைச்சு நீ எழுத, யாரடிச்சு நீ எழுத, எதை நினைச்சு நீ எழுத, காயத்துக்கு பரிகாரம் தேடி நீ அழுகிறியோ, காயத்துக்கு பரிகாரம் தேடி நீ அழுகிறியோ. எதிர்காலம் புதியதென்று கீதம் ஒன்று இசைக்கிறியோ, எல்லாம் வசமாகும் எதிர்காலம் நமதாகும், எல்லாம் வசமாகும் எதிர்காலம் நமதாகும், எல்லாம் வசமாகும் எதிர்காலம் நமதாகும், எல்லாம் வசமாகும் எதிர்காலம் நமதாகும். கண்ணு ரெண்டும் திறந்திருச்சு, கவலையெல்லாம் பறந்துருச்சு, ஒன்னிக்கும் காலம் வரும், உறவு கொள்ளும் வேலை வரும், ஒன்னிக்கும் காலம் வரும், உறவு கொள்ளும் வேலை வரும். கண்ணுள்ள மனுஷங்க கதைய நாங்க சொல்லிட்டோம், கண்ணுள்ள மனுஷங்க கதைய நானும் சொல்லிட்டோம், கண்ணுள்ள மனுஷங்க கதைய நாங்க சொல்லிட்டோம். காலையில் இந்த அமைப்பினுடைய தலைவர் மற்றும் அவருடைய துணைவியார் அவங்க எல்லாரும் வந்து நீங்கள் முதல்ல வந்து பேசணும், எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தமெல்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து பேச தோணலை, ஏன்னா நமக்கு வந்து காரியங்களில் தான் நான் வந்து கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறவன், நான் காரியங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவன். இப்போ அந்த அம்மா வந்து என் ஆயுள் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுங்கிறது இருக்குது இல்லையா, அது அந்த எல்லாத்துக்குமான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு விட எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை. உண்மையில் அந்த அம்மா சொல்லும் பொழுது அப்படியே கண் கலங்கிட்டு எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா அதான் வந்து ஒரு படைப்பாளிக்கோ ஒரு கலைஞனுக்கோ கிடைக்கக்கூடிய பெரிய சன்மானம், பெரிய சன்மானம், வேற எதுவுமே இல்லை. அந்த வார்த்தை ஆத்மார்த்தமாக உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அதுங்க இந்த மேடையில் வந்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று, கூத்துல எங்கள் இதில் வந்து கட்டியங்காரன் முதல்ல ஆரம்பித்து கதை சொல்லும் பொழுது ஒன்று சொல்லுவான், சொல் குற்றம் பொருள் குற்றம் மேலக்குற்றம் தாளக்குற்றம் மற்றும் சுரவேத குற்றங்கள் ஏதேனும் இருப்பி தாங்கள் பெற்ற பிள்ளைகளாக கருதி பொறுத்து கனதனங்களை கொடுத்து ஆதரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நாடகத்தை தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அதை கடைசியில் நான் வந்து சொல்கிறேன், மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். ரொம்ப நன்றி. இவரை நான் வந்து சொல்லணும், ஏன்னா அவர் தஞ்சைக்கு வந்ததுங்கிறது மட்டும் இல்லை, இங்கே மேடையில் அவருடைய ஒவ்வொரு துடிப்புகளையும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்களுக்கு தான் துடிக்கணும், ஆனால் என்னுடைய அளவுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாமல் அவருடைய ஒவ்வொரு பகுதியும் அணு அணுவாக துடித்து கொண்டிருப்பதுங்கிறது இருக்குது இல்லை. இந்த நாடகம் நல்லா வரணும்னு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.